வெல்கம் டு மும்பை தமிழ் கிச்சன். இது உங்கள் உமா. இந்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற 100வது வீடியோ அப்படிங்கிற ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு பால் பாயாசம் ரெசிபி பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் பக்கம் திருநெல்வேலியில் இந்த சவுத் சைட்லேயும் சரி, நாகர்கோவில் சைட்லேயும் சரி, கல்யாணம் விட்டு பந்தியில் இந்த பால் பாயாசத்தை ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவரோடு பரிமாறுவாங்க. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் மும்பை தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு கறிகிறோம். முந்திரி வறுபட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும்போது இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே நெய்யில் கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்து வறுத்துக்கலாம். கிஸ்மிஸ் நல்ல பலூன் மாதிரி உப்பி வரும்போது இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே நெய்யில் இந்த பவுலில் பாதி அளவுக்கு சேமியா எடுத்துருக்குறேன், அதை சேர்த்து வறுத்துக்கலாம். இது ஒரு 200-250 கிராம் வரைக்கும் இருக்கும். அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க. கருக விடாமல் நல்லா சூடாகி ஒரு நல்ல மணம் வந்தாலே போதும். ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சு சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எவ்வளோ சேமியா எடுத்தோமோ அதில் பாதி அளவு இருக்கிற மாதிரி ஜவ்வரிசி எடுத்து ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அந்த ஜவ்வரிசியை இப்போ கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றுக்கு ஒட்டிக்கும். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜவ்வரிசியை இப்படி ஊற வச்சு வேக வைக்கும்போது கொஞ்சம் குயிக்காக வெந்து வந்துடும். ஜவ்வரிசி 1/4 பதத்துக்கு வெந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சேமியா ஜவ்வரிசி ரெண்டும் நல்லா வெந்து வர விட்டுடலாம். இந்த சமயத்தில் 1/4 லிட்டர் பாலை காய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம். சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ சேமியா எடுத்து அதே பவுலில் 1/4 அளவு இருக்கிற மாதிரி சர்க்கரை எடுத்துருக்குறேன். இது 1/2 கிலோ அளவு இருக்கும். இப்போ சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கூட கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு கொதி வந்ததும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பாலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் கொதிக்க கொதிக்க ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த பால் வந்து ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு திரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா பாலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலும் நல்லா சூடாக தான் இருக்குது. பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் ஊர் சைடில் கல்யாண வீட்டில் இந்த பாயாசத்தை ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவரோட பரிமாறுவாங்க. அந்த ஸ்பெஷல் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக 1-2 டிராப் அளவுக்கு ரோஸ் எசன்ஸு சேர்த்துக்கலாம். இந்த ரோஸ் ஃப்ளேவரோட இந்த பாயசம் சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு இந்த ரோஸ் எசன்ஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். சூப்பர் டேஸ்டில் சூப்பர் ஃப்ளேவரோட நாகர்கோயில் கல்யாண வீட்டு பால் பாயாசம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பால் பாயாசம் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மும்பை தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.